குட்டீஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் குட்டீஸ், ஹாய், நான் உங்கள் ஜானி பேசுகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? அப்புறம் இன்னைக்கு ஒரு நரி யானையோட கதையை சொல்ல போகிறேன். அந்த நரி ரொம்ப வஞ்சகமான நரி. யானைங்க மூணு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். யானைங்க மூணு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னேன் இல்லையா, கதையை ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். காட்டில் மூணு யானைங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. எல்லா மிருகங்களையும் அவங்க ரொம்ப பாதுகாப்பாக சந்தோஷமாக வச்சு எல்லாரும் நல்லா இருந்தாங்க. யாருக்கும் யார் மேலேயும் பயம் இல்லாமல் சுதந்திரமாக சுற்றி காட்டை சுற்றி நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரே ஒரு நரி. அந்த நரி எப்பயுமே நம்ம சொல்லுவோம்ல, அது ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, எல்லாரையுமே ஏமாற்றி எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கும், அந்த மாதிரி நரி வந்து அந்த காட்டில் இருந்தது. அந்த நரிக்கு வந்து ஏதாவது ஒரு மிருகத்தை அடித்து நல்லா திருப்தியாக சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இந்த மூணு யானைகளும் அதை எதுவுமே செய்ய விட மாட்டேங்குது. மூணு யானைகளும் நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸு. அதில் ஒரே ஒரு யானை மட்டும் கொஞ்சம் குட்டி, அதுக்கிட்ட ரொம்ப செல்லமாக தான் அந்த யானையை வச்சுருப்பாங்க, குழந்தை மாதிரி. அந்த யானைக்கிட்டையும் இதை இதால் ஜெயிக்க முடியல. மூணு யானைகளும் ஒத்துமையாக ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப சேஃபாக எல்லாரையும் வச்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த நரிக்கு அவங்கள என்ன பண்ணுறதுங்கிற யோசனை வந்தது. ரெண்டு மூணு தடவை போய் போய் அவங்களோட எதோ பேசி அவங்க மூளையை குழப்பறதுக்கு ட்ரை பண்ணுது. மூளையை குழப்ப ட்ரை பண்ணால் அந்த யானைகளுக்கு கோவம் வரும். கோவம் வந்து தும்பிக்கையிலே எட்டி எட்டி உதைக்குது. எட்டி எட்டி உதச்சதுமே அந்த நரி ஐயோ நம்ம உயிரே போயிடும் போல் இருக்குன்னு தடாபுடான்னு ஓடியே போயிடுது. ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா யோசனை பண்ணிட்டு தனித்தனியாக இவங்களை பிரித்தா என்ன அப்படின்னு யோசிக்குது. தனித்தனியாக பிரிக்கிறது எப்படின்னு யோசிச்சுட்டு முதல்ல போய் நல்லா அது ரொம்ப புத்திசாலியான முத யானை, அதுக்கிட்ட போய் இந்த ரெண்டு யானையும் உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசுது அப்படின்னு சொல்லி தப்பான விதமாக அதுக்கிட்ட இவங்க ரெண்டு யானைகளை பற்றி அந்த யானைக்கிட்ட இது குறை சொல்லுது. சொன்னதுமே அவங்கள பற்றி எனக்கு தெரியும், நீ வந்து அவங்கள பற்றி குறை சொல்கிற வேலையெல்லாம் வச்சிக்காதன்னு சொல்லிட்டு எட்டி திருப்பி ஒரு உதவு விடுது. விட்டதும் ஐயோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு தடா அப்படின்னு ஓடியே போயிடுது. அதுக்கப்புறம் இன்னொரு யானைகிட்ட வருது. இன்னொரு யானையும் ஓ அடுத்து நீ எங்கிட்ட வரியா அப்படின்னு சொல்லி ஆஹா அப்படின்ட்டு பார்த்துட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுது. வருது, வந்துட்டு இந்த மாதிரி இந்த ரெண்டு யானையும் உனக்கு இடைஞ்சல் பண்ணுறதுக்காகவே பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. சரி வேற அப்படின்னு அது கேட்குது. அடுத்தது அப்படின்னு கேட்குது. அடுத்ததுன்னு கேட்டதும் உடனே இது நம்புதுன்னு நினச்சிக்கிட்டு உன்னைய இவங்க ரெண்டு பேரும் இந்த காட்டை விட்டே துரத்திட்டு அவங்க ரெண்டு பேரும் இந்த காட்டை ஆளலான்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னதும் விடுது ஒரு அடி. விட்டதும் ஐயோ சாமி அப்படின்னு இந்த பக்கம் வந்துடாத வந்த அவ்வளோதான் நீ தீந்த அப்படின்னு சொல்லி அந்த யானை ஒரே மிரட்டை மிரட்டி துரத்தியே விட்டுருது. துரத்தி விட்டதும் அந்த சின்ன யானை இருக்குல்ல, ஆனால் குட்டி யானை ரொம்ப க்யூட்டு குழந்தை மாதிரி அப்படி சொன்னேன்ல, நாமளாம் நிறைய படங்களை பார்த்துருக்கோம் குட்டி யானை, ரஜினி படத்தில் கூட அந்த மாதிரி ஒரு குட்டி யானை அந்த யானைக்கிட்ட போய் இது பேசுது. அது எல்லாமே நம்பிடும், நல்ல குழந்தை, அதனால அதை நம்பிட்டு அங்கே நிறையா வாழைத்தோப்பு இருக்குது, அங்கெல்லாம் வாழைப்பழம்லாம் நிறையா பறித்து சாப்பிட்லாம், அங்கெல்லாம் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இவங்களை விட்டு நீ விலகி வந்துரு அப்படின்னு அந்த யானைக்கிட்ட இந்த நரி சொல்லுது. அது எவ்வளோ வஞ்சகமான நரிங்கிறது இதுக்கு தெரியல பாவம். அதனால் அதை நம்பிட்டு அது கூட போனால் அது வந்து இதை ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற குட்டி குட்டி மிருகங்கள்லாம் அடித்து சாப்பிட ஆரம்பிக்குது. அடித்து சாப்பிட ஆரம்பித்ததும் இது வந்து அவங்க காதுக்கு போகாமையும் பார்த்துக்குது, யானையோட ரெண்டு யானையோட காதுக்கு போகாமையும் பார்த்துக்குது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இது இன்னொரு மிருகத்தை அடித்து சாப்பிட்றத அந்த குட்டி யானையை பார்த்துருது. ஓ இவன் இதுக்கு தான் நம்மளை ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுருக்கான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி இவனை இனிமேல் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேர் ரெண்டு யானைக்கிட்டையும் போய் ரகசியமாக பேசுது. ரகசியமாக பேசி இதை இந்த காட்டை விட்டே துரத்திடணும், இந்த காட்டில் இது இருந்தால் நம்ம எல்லாருமே நிம்மதி இல்லாமல் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஓகே நீங்கள் கிளம்புங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லா மிருகங்களையும் திரட்டிக்கிட்டு இந்த மூணு யானைகளும் வருது. வந்ததும் இந்த நரிக்கு பயந்துடுது, என்னடா இதுகிட்டிருந்து பிரித்து வச்சோம்
நம்ம கூட திருப்பி எல்லாரும் சேர்ந்து வராங்க அப்படின்னு சொல்லி பயந்து போய் அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடந்தங்காட்டியுமே இது துண்டா காணும் துணியா காணும் ஓடியே போயிடுது காட்டை விட்டு. இதுல இருந்து என்ன தெரியுது, யாரையுமே நாம துரிதமா நம்ப கூடாது. அவங்க சொல்ற ஆசை வார்த்தையில நாம நம்பி ஏமாந்துட கூடாது. ஓகேவா குட்டீஸ், நாளைக்கு இதை விட பெஸ்டான கதையோட வரேன். அப்புறம் குட்டீஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.